हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் 1 ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் 2019 ஆம் ஆண்டிற்கான இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் டாக்டர் வினோத் குமார் செல்வராஜ் டாக்டர் வினோத் குமார் செல்வராஜுக்கு தான் கடந்த வருடம் 2019 ஆம் ஆண்டிற்கான ICAR விருது வந்து கொடுத்திருக்காங்க இந்த விருதை ICAR ஜவஹர்லால் நேரு விருது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர் எதற்காண்டி இவர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பருத்தியை பாதிக்கும் புகையிலை கீற்று வைரஸின் தோற்றம் அறிகுறி வெளிப்படுதல் பரவல் மற்றும் மேலாண்மை குறித்து ஆய்வுகள் பற்றிய ஆராய்ச்சி பணிகளுக்காக இவர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது 1929 ஜூலை 16 உருவாக்கப்பட்டிருக்கு இதோட இயக்குனர் திரிலோச்சன் முகபத்ரா பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய வேளாண் அமைச்சரான நரேந்திர சிங் தோமர் சுகாதாரத்துறையின் 2020 லட்சிய மாவட்டங்களின் தரவரிசையின்படி முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் பீஜப்பூர் அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் தான் பீஜப்பூர் இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிப்ரவரியிலேருந்து ஜூன் மாதத்திற்கான சிறந்த மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அதாவது கடந்த 2018 வருடம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நிதி ஆயோக் ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டங்களை மேம்படுத்தி மாற்றியமைப்பதற்கான ஒரு திட்டம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பீஜப்பூர் மாவட்டம் தான் சிறந்த மாவட்டமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இரண்டாம் இடத்துல மேகாலயாவில் இருக்கக்கூடிய ராய்போய் ஸோ மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பக்ரைஜ் சரிங்களா ஸோ சத்தீஸ்கரோட CM பூபேஷ் பாகேல் கவர்னர் அனுசியா யுகே தமிழகத்தின் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் அறிஞர் அண்ணா அதாவது தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வரான அறிஞர் அண்ணாவின் பெயர் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்து பெயர் வைத்திருக்காங்க ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அப்படின்ட்டு இது போல் இன்னும் இரண்டு மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு பெயர் வைத்திருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்திற்கு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மெட்ரோ நிலையம் அப்படின்ட்டு பெயர் மாற்றியிருக்காங்க அதாவது வைத்திருக்காங்க இது போலவே சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ நிலையத்திற்கு புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் மெட்ரோ அப்படின்ட்டு பெயர் வைத்திருக்காங்க சரிங்களா ஐவரி கோஸ்ட் நாட்டின் இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஹெமெட் பக்கா யோகோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஐவரி கோஸ்டோட இடைக்கால பிரதமராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமடோ கோன் கூலி பாலி ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தற்சமயம் மரணம் அடைந்திருக்காரு இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கா யோகோ வந்து இடைக்கால பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்க அதாவது நியமிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா ஸோ இந்த ஐவரி கோஸ்டோட பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலசேன் ஓட்டாரா சரிங்களா ஸோ ஐவரி கோஸ்டோட கேபிட்டல் எம்ஓ சோக்ரோ MSME சக்ஷாம் என்ற அறிவு போர்ட்டலை அறிமுகப்படுத்திய நிறுவனம் ஆர் அமைப்பு எது ஆன்சர் சிப்பி அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா MSME சக்ஷாம் என்ற ஒரு நாலேஜ் போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த MSME அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு தேவையான ஒரு விரிவான நிதி கல்வி மற்றும் அறிவுதளம் தான் இந்த தளம் எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன்களை நிர்வகிப்பதில் ஆதரவு அளிப்பதற்காக இந்த நாலேஜ் போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ சிப்பி 1990 ஏப்ரல் 2 வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதோட ஹெட்குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் லக்னோவில் இருக்குது இதோட சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது முஸ்தப்பா சமீபத்தில் காலமான தமிழக எழுத்தாளரான ச
சா கந்தசாமியின் விசாரணை கமிஷன் என்ற நாவல் எந்த ஆண்டில் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது? ஆன்சர் 1998. ஸோ ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா 1997, இன்னொரு பேப்பரில் 1998 கொடுத்துருக்காங்க நண்பா. இதை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1998 தான், சரிங்களா? ஸோ இந்த சா கந்தசாமி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். இவருடைய நாவல் தான் இந்த விசாரணை கமிஷன். இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா 1998 சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருக்கு. ஸோ இவர் சமீபத்தில் மரணம் அடைஞ்சிருக்கார். ஒரு முக்கியமான எழுத்தாளர். எழுத்தாளர் மட்டும் கிடையாது நண்பா, குறும்படம் மற்றும் ஆவணப்படம் தயாரிப்பதில் சிறந்தவர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம், சரிங்களா? இவர் தமிழகத்தில் 1940 மயிலாடுதுறையில் வந்து பிறந்திருக்கார். ஸோ இவரை பற்றி சில சிறப்பம்சங்களை பார்க்கலாம். இவருடைய முதல் நாவலான சாயாவனம், இது ரொம்பவே இவருக்கு புகழ் கொடுத்த ஒரு நாவல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ 2006 தமிழக அரசின் சிறந்த நூலாக பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்திற்கு முன்பு என்ற ஒரு நாவலுக்கு வந்து இவர் வந்து பரிசு வாங்கியிருக்காரு, சரிங்களா? அடுத்தது சில சிறுகதை தொகுப்புகளையும் வந்து எழுதியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். வான்கூவர் மற்றும் ஆறுமுக சாமியின் ஆடுகள் அப்படின்ட்டு இன்னும் சில சிறுகதை தொகுப்புகளை எழுதியிருக்காரு. நான் உங்களுக்கு சிலதை மட்டும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான எழுத்தாளர் அப்படின்ட்டு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஆவணப்படத்தில் ஜெயகாந்தனின் வாழ்க்கை வரலாறு ரொம்பவே சிறப்பாக வந்து இவர் ஆவணப்படம் எடுத்திருக்காரு. அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? 6வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ ரஷ்யா தான் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக 6th பிரிக்ஸ் என்வரான்மெண்ட் மீட்டிங்க்கு வந்து தலைமை தாங்கியிருக்காங்க, அதாவது ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது காணொலி காட்சி மூலம் தான் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவின் சார்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரான பிரகாஷ் ஜவடேகர் தான் வந்து கலந்திருக்காரு, சரிங்களா? ஸோ இதில் சுற்றுச்சூழல் பற்றிய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பிரிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா 2009 உருவாக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் இருந்துச்சு: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா. ஸோ இந்த சவுத் ஆப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 2019 தான் இந்த பிரிக்ஸில் வந்து இணைஞ்சாங்க, சரிங்களா? அப்போ வரைக்கும் பிரிக்ஸ்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பிரிக்ஸ்னு உருவாக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த பிரிக்ஸ் சமிட் பார்த்தீங்கன்னா 11 நடந்திருக்கு. லாஸ்ட்டாக இந்த 11வது சமிட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடந்துச்சு, கடந்த 2019 நவம்பர் மாதம் நடந்துச்சு. அடுத்தது 12வது சமிட் எங்கே நடைபெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் நடைபெற போகுது. ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்பர்க்கில் தான் வந்து நடைபெற போகுது. ஸோ இந்த வருடம் தான் நடைபெறுவதாக இருக்குது. ஆனால் இந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக அது நடக்குமா என்னன்ட்டு தெரியல, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ, பிரசிடென்ட் விளாடிமிர் புதின், பிரைம் மினிஸ்டர் மிகைல் மிசிஸ்டின். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள வால்மீகி சமூகத்தினரில் முதன் முறையாக குடியுரிமை சான்றிதழ் பெற்றவர் யார்? ஆன்சர் தீபு தேவி. ஸோ இந்த தீபு தேவி என்ற பெண்மணி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வால்மீகி சமூகத்தினர். ஸோ இந்த சமூகத்தினரில் முதன்முறையாக இவர் தான் வந்து குடியுரிமை சான்றிதழ் வந்து பெற்றிருக்காங்க. அதாவது கடந்த 63 போராட்டங்களுக்கு பிறகு முதன்முறையாக இந்த சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா குடியுரிமை சான்றுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான ஒப்புதல் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, சரிங்களா? இந்த வால்மீகி சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா 1957 பஞ்சாப்ல இருந்து இந்த யூனியன் பிரதேசத்திற்கு சுகாதார பணியாளர்களை வந்து கொண்டு வந்தாங்க. அப்பையிலிருந்து இவங்களுக்கு எந்த ஒரு குடியுரிமையும் வந்து வழங்கப்படலை. ஸோ தற்சமயம் தான் வழங்கியிருக்காங்க. அதில் முதல் பெண்மணியாக இந்த தீபு தேவி வந்து வாங்கியிருக்காங்க, சரிங்களா, குடியுரிமை சான்றிதழை, சரிங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசோட லெப்டினன்ட் கவர்னர் ஜிசி முர்மு. சமீபத்தில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் 3 தலைநகரங்கள் செயல்படுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஸோ ஆந்திர பிரதேசத்தில் தான் பார்த்தீங்கன்னா தற்சமயம் 3 தலைநகரங்கள் வந்து செயல்படுவதற்கு தலைநகரங்கள் மசோதாவுக்கு அம்மாநில கவர்னரான விஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த 3 தலைநகரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அமராவதி இது பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைக்காக செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது விசாகப்பட்டினம் இது தலைமைச் செயலகத்திற்காக செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கர்னூல் இது உயர் நீதிமன்றத்திற்காக செயல்படக்கூடிய தலைநகரம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஒப்புதலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதற்கான ஆலோசனைகளை மக்களிடம் பெறுவதற்கு ஒரு கமிட்டி வந்து நியமிக்கப்பட்டது. அது ஒரு கமிட்டியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி என் ராவ் கமிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதற்கு சட்டப்பேரவைகளை வந்து மசோதா என்னைக்கு நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி சரிங்களா. ஸோ நேற்று தான் அதாவது ஜூலை 31ஆம் தேதி தான் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ ஆந்திர பிரதேசோட சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி உலக வனச்சரகர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 31. ஜூலை 31ஆம் தேதி தான் வேர்ல்டு ரேஞ்சர் டே வந்து வனச்சரகர் கூட்டமைப்பால் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த வனச்சரகர்களுக்கு வந்து கௌரவிக்கும் வகையில் தான் ஒவ்வொரு வருடமும் இந்த உலக வனச்சரகர் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா. ஸோ இன்றைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். லீ டெங் சியூ ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தைவானின் முன்னாள் ஜனாதிபதி அப்படின்ட்டு சொல்லலாம். இவர் சமீபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு சரிங்களா. இவர் தைவானின் ஜனநாயகத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய ஒரு நபர் சரிங்களா. இப்போ தைவானோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய் இங் வென். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது நீல பாப்பி மலர். ஸோ இந்த நீல பாப்பி மலர் பார்த்திங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய மலர்களின் அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3000-5000 மீட்டர் உயரத்தில் குமாவுன் முதல் காஷ்மீர் வரை விளையக்கூடிய ஒரு மலர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இமயமலை மலர்களின் அரசி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல பாப்பி மலர். அடுத்தது ஹார்டிக் சசி சந்திர ஷா. ஸோ இந்த ஹார்டிக் சதி சந்திர ஷா இவர் யார்? இவர் பார்த்தீங்கன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் புதிய தனியார் செயலாளராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதாவது பிரைவேட் செக்ரட்டரியாக வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வந்து இந்த ஹார்டிக் சதி சந்திர ஷா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.